இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம தாபா ஸ்டைல் மசாலா வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். தோசை, சப்பாத்தி, தயிர் சாதம், ரசம் சாதம், இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். முதல்ல பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் 150 கிராம் வெண்டைக்காயை இது போல் கட் பண்ணி பேனில் சேர்த்துக்கோங்க. இதை 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதே வெண்டைக்காயை பயன்படுத்தி செய்கிற பொடி வெண்டைக்காய் பொரியல் வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இது போல் வெண்டைக்காயை ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதே பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் கடுகை பொரிய விட்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சிட்டிகை உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு ஃப்ரை ஆனதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துருங்க. இதிலேயே 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சிகப்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து, கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 3 தக்காளியை மிக்சியில் சேர்த்து நல்லா அடித்து இதில் சேர்த்துருங்க. இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம முதல்லையே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை இதில் சேர்த்து கலந்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு மசாலா நல்லா கெட்டிப்படுற வரைக்கும் கலந்துக்கோங்க. மசாலா வெண்டைக்காயில் நல்லா கோட் ஆகி இந்த அளவு கெட்டிப்பட்டதும் எடுத்துக்கோங்க. இது சூடான ஒயிட் ரைஸில் கிரேவி போல் கலந்து சாப்பிடவும் நல்லா இருக்கும். தாபா ஸ்டைல் மசாலா வெண்டைக்காய் ஃப்ரையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.